சங்க வளர்ச்சிக்கு எது காரணம் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கரூர் தேவாய நம, ஓம் திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். ஒரு சங்கம் என்றால், ஒரு சங்கம் வளர்ச்சி அடைகிறது என்றால் அதில் பண்புள்ள தலைமை இருக்க வேண்டும், பண்புள்ள தொண்டர்கள் இருக்க வேண்டும். பண்புள்ள தலைமை இருந்தால் தான் பண்புள்ள தொண்டர்கள் இருப்பார்கள். பண்புள்ள தலைவன் பண்புள்ள தலைமை இல்லை என்றால் அங்கே பொருள் வெறியும் காமுகர்களாக இருப்பார்கள். தலைவன் ஆசான் அகத்தீசனை தலைவனாக கொண்டுதான் இந்த சங்கம், பண்புள்ள தலைவன் அகத்தீசனை துணையாக கொண்டுதான் இந்த சங்கம் நடக்குது. அதில் நான் ஒருவன். அகத்தீசன் தலைமாக தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இந்த சங்கத்தில் அவர் பாதத்தில் ஒட்டியிருக்க தூசி போன்றவன் நான். இங்கே இருக்க தொண்டர்களெல்லாம் ஆசானுடைய முடியில் இருப்பவர்கள் தொண்டர்கள்லாம், தமிழக தொண்டர்கள், மலேசிய தொண்டர்கள், மற்ற நண்பர்கள் தொண்டர்கள்லாம் முடியில் இருக்கிறார்கள். நான் மட்டும் அகத்தீசன் தலைமையிற்கு அகத்தீசனுடைய பாதத்தில் இருக்க தூசி கோப்பானவன். நான் பாதத்தில் இருக்கிறேன், அவர்கள்லாம் முடியில் இருக்கிறார்கள். என்ன காரணம்? ஒவ்வொரு நாளும் செயல்பாடுகள் செம்மையாக செய்கிறார்கள். அவர் செயல்பாடுகள் தான் தினம் தினமும் ஆயிரக்கணக்க மக்கள் பசியாக இருக்கிறார்கள். இப்போ ஆசானுடைய பாதத்தில் இருக்க தூசி போன்ற நான் பெரிய கருத்துக்களை சொல்வதற்குரிய அறிவு இல்லாதவன். அவருடைய திருவடியை துணையாக கொண்டு தான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஸ்தாபனம் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் அங்கே தூய்மையான தொண்டர்களும் தூய்மையான தொண்டர்கள் இருக்க வேண்டும். அதனால் தான் இந்த 30 ஆண்டுகள் இந்த சங்கம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. 30 ஆண்டுகள், 10 பேர் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இன்றைய பல நாடுகளிலும் தமிழகத்திலும் இருந்து செயல்படுகிறார்கள். ஆக எல்லா தமிழ்நாட்டு அன்பர்களுடைய திருவடியை வணங்குகிறேன். மலேசிய அன்பர்கள், மற்ற நாட்டில் உள்ள தொண்டர்கள் திருவடி வணங்கி ஆசி பெறுகிறேன். நான் ஆரம்ப காலத்தில் அகத்தீசனை கேட்கும்போது நான் மனிதனாக வாழ வேண்டும், அப்போ நான் மனிதனாக ஆடை துண்டுகள்லாம் வேஷிக்கிட்டா வேஷ்டிட்டுலாம் போட்டுருந்தோம். மனுஷன் தான் போடுவோம், ஆடு மாடு போடாது. ஆனால் ஒரு சராசரி மனிதன் போல் ஓடு 4 மணி வேஷ்டி தட்டெல்லாம் போட்டுருந்தேன். நான் மனிதனாக வாழ வேண்டும்னாரு. இப்போ நீ என்ன யாருன்னு கேட்டாங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.